நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழகத்தினுடைய முதன்மையான கல்லூரிகள் மோதிக்கொள்ளும் ஒரு பிரம்மாண்டமான டிபேட் ஷோவிற்கு உங்களை வரவேற்கிறேன். செயின்ட் ஜோசப் கல்லூரி மாணவர்கள் திருச்சியில் இருந்து வந்திருக்கீங்க. இவர்களோடு மோதப்போவது பிஷப் ஹீபர் கல்லூரி மாணவர்கள். உங்களை வரவேற்பதில் எனக்கு இன்னொரு கூடுதல் சந்தோஷமும் இருக்கு. அது என்னன்னா, நானும் திருச்சியில் தான் படித்தேன். அதனால உங்களை இன்னும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம விவாதிக்க போகிற விஷயம், பொதுவாக இந்த தமிழர்களை பற்றிய ஒரு பார்வை உண்டு. தமிழர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தே ஆர் மோர் எமோஷனல். இதில் என்ன தவறு என்று தமிழர்கள் கேட்கவும் செய்கிறார்கள். இதை யோசித்து பார்த்தால் இது சரியா என்கிற விமர்சனமும் நம்ம வைக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு விவாதிக்கப் போகின்ற தலைப்பு, தமிழர்கள் அதிகம் எமோஷனலாக இருப்பது சரி என்று ஒரு சாரரும், இல்லை தமிழர்கள் அதிகம் எமோஷனலாக இருப்பது தவறு என்று மறுசாரரும் விவாதிக்கப் போகிறார்கள். தமிழர்கள் அதிகம் எமோஷனலாக இருப்பது சரி என்று செயின்ட் ஜோசப் கல்லூரி மாணவர்கள் பேச போறாங்க. இல்ல, தமிழர்கள் அதிகம் எமோஷனலாக இருப்பது தவறு என்று பிஷப் ஹீபர் கல்லூரி மாணவர்கள் பேச போறாங்க. இது பற்றி மதிப்பிடுவதற்காக இந்த இரண்டு கல்லூரிகளில் எந்த கல்லூரி வெற்றி பெறப் போகிறது என்பதை அறிவிப்பதற்காகவும் நம்ம பேனலிஸ்ட் வந்திருக்காங்க. ஃபாதர் ஜகத் கஸ்பர், திரு பத்ரி அவர்கள், திரு இளங்கோ கல்லானை அவர்கள். தமிழர்கள் அதிக எமோஷனலாக இருக்கக்கூடாது. விஜய் ரகுநாத் கேப்டன், உங்கள் தரப்பு வாதத்தை நீங்கள் எடுத்து வைக்கலாம். மனிதருக்கும் சரி தமிழர்களும் சரி சில அடிப்படையான குணாதிசயங்கள்லாம் இருக்குது. இது வந்து இந்த அதிக எமோஷனால் மறைக்கப்பட்டு தமிழர்களுக்கு உண்டான குணமே அதிக எமோஷன் தான் சித்தரிக்கப்பட்டுருச்சு. இப்போ ஒரு நாட்டோட பிரதிபலிப்பாக நம்ம எதை பார்க்கலான்னா, அந்த நாட்டோட அரசியலும் அரசாங்கமும் தான். இப்போ நம்ம அரசியல்வாதிகள் அரசாங்கத்தையும் எடுத்துக்கிட்டிங்கனாலே அவங்களே ஓவர் எமோஷனாக தான் இருக்காங்க. தலைவர்கள் எமோஷனாக பேசுகிறாங்க, அதை கேட்குற தொண்டர்களும் அவங்க பேசுறது சரியா இல்லை தவறான்னு சிந்திக்காமல் ஓவர் எமோஷனாகி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ எமோஷனல் கிளாஷஸ் அங்கே நடக்கிறதுனால பலவித பிரச்சனைகள் வெடிக்குது. போராட்டங்கள், கலவரங்கள், இதுக்கெல்லாம் பேசிக்ஸ் என்னென்னா நம்மளோட அதிக எமோஷன் தான். முதல்ல ஒரு பிரச்சனை எப்படி நம்ம பார்க்குறோம், எடுத்த உடனே அதிக உணர்ச்சியில் தான் பார்க்குறோம். யோசிக்கிற சிந்தனைக்கும் தன்மையை சுத்தமாக நம்ம இழந்துடுறோம். சின்ன வயசில் யாராவது நம்மளை திட்டினா கூட உடனே எதுக்கு திட்டினாங்கன்னு யோசிக்காமல் திருப்பி திட்டிடுறோம். இது நம்ம பள்ளி முதல்லேருந்து கல்லூரி வரைக்கும் தொடர்ந்து அவன் ஒரு மிடில் ஏஜ் குரூப் அப்படிங்கிற போது வரும்போது அவன் ஓட்டுரிமையை பெற்று வரும்போது இது அரசியல்லேயே பிரதிபலிக்கப்படுது. என் தலைவன் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அவன் தள்ளப்படுறான். ஸோ என்ன வேலை செய்யுது, அதிக எமோஷன் தானே, அங்கே இருக்கிற பற்று தானே, சிந்தித்து செயல்படுற தன்மையை நம்ம இழக்கிறது அதிக எமோஷனால் மட்டும்தான். கேப்டன், இது உங்களோட வியூ. செயின்ட் ஜோசப் கல்லூரியினுடைய கேப்டன் ராய். கழுதை எத்தும், நாய் குலைக்கும், பாம்புனா கொத்தும், தமிழன்னா உணர்ச்சி வசப்படுவான். தமிழனுக்கு உரித்தான பண்புங்க அது எமோஷன் ஆகிறது. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க எப்படி, லெட் யுவர் இன்ட்யூஷன் கைட் யூ அப்படின்னு சொல்லி, உள்ளே என்ன இருக்கோ அதுபடி நடக்கணும். இங்க என்ன சொல்லுது அதை தான் செய்யணும். அதாவது வாட் எவர் கம்ஸ் அவுட் ஆஃப் த பிரெயின் இஸ் ஆல்வேஸ் க்ரூக்கட், ஈவில், அண்ட் தட் காசஸ் ஹார்ம், டேஞ்சர், வாட் எவர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலியே எடுத்துக்கங்களேன், கேல்குலேட் பண்ணி கேல்குலேட் பண்ணி கேல்குலேட் பண்ணி நடத்துவாங்க. வாழ்க்கையை வாழணும், சும்மா கணக்கு போட்டு கணக்கு போட்டு காகித சீட்டாக மாற்றக்கூடாது. உணர்ச்சி வந்தால் தான் புரட்சி வரும், புரட்சி இருந்தால் தான் வளர்ச்சி இருக்கும். சரி, உணர்ச்சி இருந்ததால் நம்ம நாடு வந்து சில இடத்துல மேலே வந்து வந்திருக்கு. அது வந்து உங்களுக்கு ஃபுல்ஷாக தோணலாம், பட் லாங் ரன்ல பார்க்கும்போது அது கரெக்டுன்னு தான் தோணுது எனக்கு. வேலூர் புரட்சி, அவன் ஃபோர்ஸஸ் அவ்வளோ நல்லாயிருக்கு, வெல் ஃபோர்டிஃபைட் சிட்டி வேலூர். ஆனால் நம்ம ஒரு ரெஜிமெண்ட் ரிபல் பண்ணி உள்ளே போகிறான், 200 ஆஃபீஸர்ஸை கொள்றான், உள்ளே போன ரிபல் பண்ண குரூப்ஸ் எல்லாமே ஹேங் பண்ண போகிறோன்னு, ஆனாலும் உள்ளே போகிறான். ஏன், வீரோ மார்த்தட்டி சொல்லிக்கலாம், வீரோ. அருண், உங்கள் தரப்பு வாதம். இப்போ பொலிட்டிக்கல் சினாரியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொலிட்டிக்கல் மீட்டிங்கு போகும்போது பால் குடம் தூக்குறான், நாக்கில் வந்து வேலை குத்திக்கிறான், ஒரு தெய்வ வழிபாடை வந்து எது எங்கெங்கே கொச்சைப்படுத்தணுமோ அங்கெல்லாம் வந்து கொச்சைப்படுத்துகிறான், பகுத்தறிவு இல்லாமையே செயல்படுறான், மிருகத்துக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரியே செயல்படுறான் சார். அது மாதிரி கேஸ்ட் எமோஷன் எடுத்துக்குங்க, சுடுகாடு தான் அமைதியான இடம்னு சொல்கிறோம், ஆனால் அங்கேயே ஜாதி பாகுபாடு, ஒரு பணத்தை புதைக்க விட மாட்டேன்றான் சார். இது மனித நேயமா சார்? தமிழனாகவே அங்கே நடந்துக்கிறது இல்லை. ஜாதி பாகுபாடுனால மிகவும் எமோஷன் ஆகி தன்னைத்தானே அழிச்சிக்கிறான். அதேமாரி ஸ்டூடெண்ட் எமோஷன் எடுத்துக்குங்க, லா காலேஜில் என்ன நடந்துச்சு,
இது எமோஷன் இப்படி தான் காமிப்பீங்களா? இதெல்லாம் சரிதானா? கொஞ்சம் ஆலோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி எதாக இருந்தாலும் சைக்காலஜிக்கல் பேசிஸாக நம்ம மூவ் பண்ணணும்னா கன்சாலிடேட்டட் சொல்யூஷனை நம்ம அடைய முடியும். எதுவுமே ஆவேசப்படுறது மூலயமா நீங்கள் வந்து சிந்திக்கவே முடியாது, பிளைண்ட் ஆயிடுறீங்க. ஒரு விஷயத்தை அணுகிறதே தப்பான அணுகுமுறையாக தான் இருக்கும். அருண், தமிழர்கள் எல்லா விஷயத்தையும் ஒரு எமோஷ்னலாக ஒரு பிளைண்டான அப்ரோச் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சத்யா, எமோஷன்றது நமக்குள்ளே இருக்கிற ஒரு பசி, தூக்கம், அது போன்ற ஒரு கேரக்டர் குணம். அதை நம்ம வெளியில் கொண்டாடுறதுல தப்பே கிடையாது. அவங்க சொல்கிறது ஆவேசம், கோபம், வெறி அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. நாங்கள் சொல்கிறது உணர்ச்சி, அவங்க பேசுகிறது வெறி. குளோபலைசேஷன் நம்ம இந்தியாவில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ சில்லறை வணிகத்தை கூட அவங்க மத்திய அரசு அனுமதிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது நம்ம ஊழலுக்கு எதிராகவும் இது மாதிரி சிறு வணிகர்களுக்கு ஆதரவாகவும் நம்ம அதிக உணர்ச்சியை காட்டாமல் இருக்கிறப்ப அது ஒரு சாதாரண காரியமாக தான் போயிட்டுருக்கோம். எங்களுடைய பயணம் ஒரு ஆம்பிஷியஸாகவும் ஒரு சென்டிமெண்டல் ஆகவும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் தவறில்லை, எங்களுக்கு அது சரி என்று தோன்றுகிறது, அவ்வளோதான். நீங்கள் சாதாரண சமூக பிரச்சனைகளுக்கு அதிக உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது தவிர்த்து தான் போகும். அதிக உணர்ச்சி வசப்படும் பொழுது அது ஒரு வெற்றியின் பாதையில் செல்றது கூட நமக்கு வந்து வசதியாக இருக்கலாம். யுவராஜா, உங்கள் கருத்தை நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஓவர் இமோஷனல்ல பல வகையாக அது நான் ஒரு கொடிய மிருகமாக பார்க்குறேன். நீங்கள் சொன்னீங்க இமோஷன் இருந்தால் தான் மனுஷன். ஆமாங்க, நாங்களும் அதே தான் சொல்கிறோம். இமோஷன் இருக்கவன் தான் மனுஷன், இல்லைன்னா மனுஷனே கிடையாது. ஓவர் இமோஷன் இருக்கவன் மனுஷனே இல்லைன்னு நாங்களும் சொல்கிறோம். ஓவர் இமோஷன் படுறதுனால என்ன யூஸ், என்ன பயன் இருந்துற போகுது? அதே மாதிரி அவசரப்படுறது, ஓவர் இமோஷனில் எடுக்கப்படுற ஒரு வினாடி அந்த முடிவு தான் அவனோட வாழ்க்கையே முடிக்குது. நிறைய சூசைட்ஸ் நம்ம தமிழகம் தான், அதாவது இந்தியாவிலேயே ரெண்டாவது மாநிலமான தற்கொலையில் நம்ம மாநிலம் தான் ரெண்டாவதாக இருக்கு. என்ன காரணம்? ஓவர் இமோஷன். ஒரு நிமிஷம் ஒரு நொடிப்பட்ட வேதனை நம்ம தீந்துருன்ற நினப்பு, அவங்க குடும்ப சூழ்நிலை என்ன ஆகுறது அதை யோசிக்க மாட்டீங்களா யாரும்? 2009 இருந்த தற்கொலை சதவீதம் 2010 2.3 அளவுக்கு உயர்ந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்? உங்க ஓவர் இமோஷன் தானே. காதலை முதல்ல அந்த காதலிக்கிறதுக்கு முன்னாடியே எமோஷன் ஆகுறான், காதலிக்கு போதும் இமோஷன் ஆகுறான், காதலிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாலும் ஒரே நிமிஷத்துல செத்து போயிடுறான். அந்த இடத்துக்கு என்ன சொல்லுவீங்க? உங்க இமோஷனை, உங்க ஓவர் இமோஷன் எங்க போச்சு? அந்தோனிராஜ், நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஒரு காதலன் காதலி இருவரில் யாராவது ஒருவர் பிரிந்து விட்டார்கள் என்றால், அவர்கள் உண்மையாக காதலித்திருந்தால் அந்த காதலுடைய பிரிவு அவர்களை ஒரு கலைஞனாகவோ அல்லது கவிஞனாகவோ மாற்றும். அப்படி மாற்றப்பட்டதுதான் இன்று ஷாஜகானால் கட்டப்பட்ட தாஜ்மஹால். இன்னைக்கு தமிழ் குடும்பங்கள் வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருந்து வேறுபட்டு காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த பாசம், அந்த அப்பாவுக்காக மகன் உழைக்கிறது, மகனுக்காக தாய் உழைக்கிறது, இந்த உணர்வுகளால் தான் இன்னைக்கு வந்து வெளிநாட்டு குடும்பங்களில் இருந்து இன்னைக்கு தமிழகம் வந்து வேறுபட்டு காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த உணர்ச்சிகள்லாம். இவர்கள் பேசியதை பார்த்துட்டே இருந்தீங்க. இவர்கள் பேசியதுல என்ன குறை, எதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உணர்ச்சி வசப்படுதலுக்கும் சென்டிமெண்டலிசத்துக்கும் என்ன வித்தியாசம்? அது இப்போ இந்த டிவி சீரியலில் பார்க்குறேன், தாலி சென்டிமெண்ட், உட்காந்து அழுதுட்டு இருக்கிற நம்ம அம்மா மாருங்க, இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இது ஒரு கலாச்சாரமாக இருக்குது. தலைமை வழிபாடு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நமக்கு யாரை வழிபடுறேன்னே தெரியல, யாருக்கு கோயில் கட்டுறதுன்னே தெரியல. அதே நேரம் உணர்ச்சி வசப்பட்டு இந்த மண்ணிலே எழுந்த ஒரு மொழி போராட்டம் தான் சமூக நீதிக்கான ஒரு பேர் இயக்கமாக வளர்ந்து ஒரு பெரிய சமூக நீதியும் சாதித்திருக்கு. இப்படி நம்முடைய வரலாற்று சூழலிலேயே உணர்ச்சி வசப்பட்டதால் நிகழ்ந்த நல்ல விஷயங்கள், வரலாற்று நிகழ்வுகள், திசை மாறிய காரியங்கள், இப்படி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் வெறும் உணர்ச்சி வசப்படுதல், உணர்ச்சி வசப்படாமைங்கிறதுக்கு அப்பால் இன்னும் கொஞ்சம் மேலே போய் இந்த உணர்ச்சிகள் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? கணவன் மனைவி உறவு சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது சமூகம் மட்டும் இல்லை, வெறும் ஜாதி அப்படின்னு இல்லை, அந்த விஷயங்களையும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன விஷயங்கள், இந்த தலைப்பை, இந்த விவாதத்தை அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் நகர்த்தி செல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உணர்ச்சி வசப்படுதல் தவறு அப்படின்றதுக்கு டேனியல், உங்கள் தரப்பு கருத்து என்ன? இதே தமிழோட இமோஷன் எப்படி கமர்ஷியல் செக்டரில் அஃபெக்ட் பண்ணது பார்க்கலாம். விளம்பரம் எடுத்துக்கோங்க. இப்போது விளம்பரம் பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ் ரொம்ப கிளவராக இருக்காங்க. தமிழோட வீக்னஸ் அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம வந்து அதிக இமோஷனலாக இருக்கிறதுனால நம்மளோட வீக்னஸ் புரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, சினி ஐகான்ஸ், ஸ்போர்ட்ஸ் மேன் இவங்களெலாம் விட்டு அட்வர்டைஸ்மெண்ட் விடுறாங்க. நம்ம பார்க்குறோம் டிவியில் பார்க்கும்போது, ஏ நம்ம நடிகர்ரா, ஏ நம்ம ஸ்போர்ட்ஸ் மேன், அப்படியே அவங்க இளம்பத்துக்குள்ளே இழுத்துட்டு போதுங்க. நீ படித்தவனாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், அந்த உணர்ச்சி, அதிக உணர்ச்சி அந்த விளம்பரத்துக்குள்ளே உள்ளே கொண்டு போகுது. அது கொண்டு போனே ஐயோ விளம்பரம் சூப்பராக இருக்கலாம், கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும்னு ஒரு தப்பான ஒரு நம்பிக்கை. அதை காசு பண்ணுறது என்ன, அது உணர்ச்சி. அதை நம்பி நீங்கள் போய் அந்த ப்ராடக்ட் வாங்குறீங்க. அதுக்கப்புறம் ஐயோ ப்ராடக்ட் நல்லா இல்லையே, நம்ம அன்றைக்கி உணர்ச்சிப்பட்டது தப்பாக போயிடுச்சு அப்படின்னு இது ஃபீல் பண்ணுறோம். இன்னொன்று, பணம் வந்து நம்ம தமிழருக்கு ரொம்ப முக்கியங்க.
ஆனால் இது வந்து எப்படி தவறாப்படுத்துது, இதற்கு காரணம் அதிக இமோஷன். இப்போ நிறைய சிட் கம்பெனிஸ் விவரம் டெய்லி நியூஸ் பேப்பரில் படித்தாலும் ஆனால் மக்கள் திருந்தவே மாட்டுறாங்க. சிட் கம்பெனிஸ் விளம்பரம் பார்த்தோன்னே பணம் பணம் அந்த ஏம் மட்டும் பார்க்குறாங்க, ஆனால் போகிற வழி சரியான்னு பார்க்குறது இல்லை. அந்த ஓவர் இமோஷன் க்ரியேட் பண்ணுறதுனால அந்த பணத்துக்கு பின்னாடியே போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த சிட் கம்பெனி ஓட எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடிடுறான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஓவர் இமோஷனை வெளிப்படுத்துகிறோம். அவன் வீட்டை போய் உடைக்கிறது, அசட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறது. ஆனால் அங்கே பிரேக் பண்ணாங்க ஒன்றுமே நடக்க போகிறதுல, பணம் எடுத்துகிட்டு போயிட்டான். ஃபீலிங் ஏற்படும் போது அங்கே அறிவு செயல்படுது, ஆனால் இமோஷன் ஏற்படும் போது அங்கே அறிவு செயல்படுது தடைப்படுது. பிளாக்கிங் தேர். நீங்கள் பேசுகிற விதம், நீங்கள் பேசுகிற தொனி, நீங்கள் பேசின கண்டென்ட் எல்லாம் சூப்பராக இருந்தது. தமிழ்